ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, சென்னையிலேருந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கிடிங். இது என்னதுன்னா, காலேஜ்லேருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட், அதுவும் கொரியரில் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி 26 டிசம்பர் அன்றைக்கி கான்வகேஷன் வந்து காலேஜ்லேயே நடந்துச்சு, பட் அது வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால் யாரையும் கூப்பிடலை. பட் ரேங்க் ஹோல்டர்ஸை மட்டும் கூப்பிட்டு கண்டக்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்துச்சு அப்போ பார்க்குறப்போ, ஆனால் எங்களை யாரையும் கூப்பிடலை இந்த சுச்சுவேஷன்னால். ஸோ வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து கொரியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நாங்கள் கொரியர் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து கொடுங்க அப்படின்னு. நாங்களும் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிடுச்சு, பட் எனக்கு வரவே இல்லை. சரி, எனக்கு வரல, வரும்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி வந்து 2 டேஸ் முன்னாடி ஒரு மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம், அதோடய ஐடி தான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த ஐடி வச்சு ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வந்துன்னு நினச்சேன், பட் வரல. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வந்து எனக்கு ரீச் ஆச்சு. ஸோ இது உள்ள தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து அன்பாக்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் டிகிரி சர்டிஃபிகேட் கொரியர்லாம் வந்து எந்த காலேஜுமே மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் வந்து எல்லாருமே வந்து இப்போது வீட்டிலருந்தே டிகிரி வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு தடவை தான் டிகிரி வாங்குவாங்க, அதுவும் காலேஜில் போய் வாங்குறது. அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுச்சு, எல்லோரும் வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஏதோ டிகிரி வந்துடுச்சு. நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் மேலே என்ன இருக்குன்னு நான் ஓவர்வியூ வந்து காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா SRMஓட நேமிங் கொடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. தென் சென்டராக என்னோடய அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சம் சீல்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். தென் இங்கே டு நாட் ஃபோல்டுன்னு கொடுத்துருக்காங்க, பட் பார்த்தா அப்படி தெரியல, நல்லா ஃபோல்டு பண்ணி தான் வந்து வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், பேக்கிங்கும் நல்லா தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸும் அதான் சொல்லுவாங்க, பேக்கிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி நானும் சொல்கிறேன், பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே பார்க்கலாம். அங்கே இப்படி தானே கிளிக்கணும் இதை. இது எப்படி கிளிக்கணும் வேறு தெரியல எனக்கு. அப்படி சுற்றிட்டு இருந்தேன், கிழிச்சிட்டு இருந்தேன். வா, இதுக்குள்ளேயே ஒரு இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர், நேம், அப்புறம் என்னோடய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நைஸ் பேக்கிங் நம்ம கீழே வச்சிடலாம். வேணும் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இதுதான் நினைக்கிறேன். இங்கே என்னோடய நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் இருக்குது. கீழே இங்கே SRM நேம் பண்ணியிருக்காங்க. ஃபைல் செம்மையாக இருக்குது, ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஓகே, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட். ஓகே, யா, சீ திஸ், இதுதான் வந்து என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. டேட் 26 டிசம்பர் 2020 இருக்குது. அன்றைக்கி தான் கான்வகேஷன் நடந்துச்சு, ஸோ அந்த டேட் போட்டிருக்காங்க. இங்கே இப்படி இருக்குது என்னோடய சர்டிஃபிகேட். பின்னாடி வந்து செக்டு பை சம் சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க.
வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செமையாக இருக்குது இந்த ஃபைலு. மோஸ்ட்லி டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஃபைலில் தான் கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் இல்லை கொரியருக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் எனக்கு ஐடியா, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஃபைலு. ப்ளஸ் பேக்கிங்கும் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைஸ், தேங்க்யூ SRM ஃபார் கிஃப்டிங் மீ திஸ். ஓகே காய்ஸ், ஒரு நியூ வீடியோ, ஒரு இந்த கான்செப்டும் புதுசாக இருந்திருக்கும். ஏன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம இப்படி அன்பாக்ஸ் பண்ணுவோம், அன்பேக் பண்ணுவோம், வாட் எவர் பண்ணுவோம் நானே நினச்சி பார்க்கல, பட் ஃபைனலி பண்ணிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இல்லை, முன்னாடியெலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, பட் அவங்களாம் வந்து காணும் கமெண்ட் பண்ணுறதுன்னு எடுத்துட்டீங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் ப்ளஸ் நீங்கள் லைக் பண்ணுற அதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகும். அந்த சில பேர் வந்து நல்லா கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த கமெண்ட்காகவே வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் தோணும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் மீ இஜாஸ், பாய், ஸ்டே இம்ப்ரெசிவ் ப்ரோ.